ஐம்பது வருடங்களில் கடினிய மாகாணம் ஒன்றில் ஏற்பட்ட மாற்றம் நோவாஸ் கோடியாவின் மக்கள் தொகை ஒரு மில்லியன் மக்களை கடந்துள்ளதாகவும் இது பெரும்பாலும் குடியேற்றத்தினால் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் மக்கள் தொகையின் சாதனை வளர்ச்சியை தொடர்ந்து நோவாஸ் கோடியா மக்கள் தொகை மைல்கல்லை கடந்தது இதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக கனடா அங்கீகரிக்கப்பட்ட நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கான பயண கட்டுப்பாட்டை நீக்கியிருந்தது அதிகமான மக்கள் தங்களை எல்லா வகையிலும் பலப்படுத்துவதாக நோவாஸ் கோடியாவின் பிரதமர் ஜிம் ஹூஸ்டன் தெரிவித்தார் புதிய தொழில்கள் வேலைகள் அதிக பன்முகத்தன்மை மற்றும் கலாச்சாரம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு ஆகியவற்றுடன் இந்த வளர்ச்சியில் அனைவரும் பயனடைவதாக அவர் குறிப்பிட்டார் மக்கள் தொகை வளர்ச்சியில் குடியேற்றம் பெரும் பங்கு வகித்ததாக மாகாண அரசாங்கத்தின் ஊடக அறிக்கை தெரிவித்துள்ளது நோவாஸ் கொடியாவின் மக்கள் தொகை இரண்டாயிரத்து இருபத்தொன்று முதல் காலாண்டில் ஐயாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஆறாக அதிகரித்தது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பின்னரான முதல் காலாண்டில் மிகப்பெரிய அதிகரிப்பாகும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் நோவாஸ் கொடியாவிற்கு பெரும்பாலான குடியேறியவர்கள் இந்தியா சீனா பிலிப்பைன்ஸ் கொரியா மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஆகிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது தொழிலாளர்கள் மற்றும் தொழில் முனைவோரை ஈர்ப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவது மாகாணத்தின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்றாகும் இந்த இலக்கை அடைவதற்காக அரசாங்கத்திற்கு குடியேற்றத்தை ஊக்குவிக்க நோவாஸ் கோடியா இரண்டு மில்லியன் டாலர் சந்தைப்படுத்தல் முயற்சியை ஆரம்பிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது